நாடாளுமன்றத்தின் சிறப்பு அமர்வு இன்று முதல் புதிய நாடாளுமன்றத்தில் நடைபெறவுள்ளது. மதியம் 1:15 மக்களவையும் 2:15 மாநிலங்களவையும் கூடுகின்றன. இந்நிலையில் புதிய நாடாளுமன்றத்திற்கு வருகை தரும் எம்பிக்களுக்கு அவரவர் பெயர் பதிக்கப்பட்ட சணல் பையில் அரசியல் சாசனத்தின் நகல், தபால் தலை மற்றும் புதிய நாடாளுமன்ற நினைவு நாணயம் ஆகியவை அடங்கிய பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. மகளிருக்கு 33 விழுக்காடு இடஒதுக்கீடு அளிக்கும் மசோதாவுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. பிரதமர் நரேந்திரமோடி தலைமையில் நேற்று நடந்த மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தின் சிறப்பு அமர்வு இன்று தொடங்கவிருக்கும் நிலையில் அவையின் நீண்டகால உறுப்பினர்களான மன்மோகன் சிங், சிபு சோரன், மேனகா காந்தி உள்ளிட்டோர் தலா 5 நிமிடம் உரையாற்ற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏழை குடும்பத்தில் பிறந்து ரயில்வே பிளாட்பாரத்தில் வளர்ந்த நான் மக்களின் பேர் ஆதரவை பெற்று நாடாளுமன்றத்திற்குள் நுழைய முடியும் என நினைத்துக்கூட பார்த்ததில்லை என மக்களவையில் நேற்று பேசிய பிரதமர் நரேந்திர மோடி உருக்கமாக தெரிவித்தார். மக்களவை உறுப்பினராக நாடாளுமன்ற கட்டிடத்திற்குள் முதல் முறையாக நுழைந்தபோது கீழே விழுந்து வணங்கி மரியாதை செலுத்தியதை அவர் நினைவு கூர்ந்தார். 2047 இந்தியாவை வல்லரசாக மாற்ற வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி உறுதிபட கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று பேசிய பிரதமர் சிறப்பு கூட்டத்தொடர் குறுகிய நாட்களை கொண்டதாக இருந்தாலும் வரலாற்று முடிவுகள் எடுக்கப்படும் என்றார். இதேபோல வருங்காலத்தில் எடுக்கப்படும் அனைத்து முடிவுகளும் புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தில்தான் இருக்கும் என்றும் பிரதமர் கூறினார். G20 மாநாட்டின் வெற்றி தனிநபருக்கானது அல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கானது என நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடரில் பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியா குறித்த எதிர்மறை எண்ணம் மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்த பிரதமர் இந்தியாவின் தலைமைத்துவம் குறித்து எழுப்பப்பட்ட அனைத்து கேள்விகளுக்கும் G20 மாநாடு விடையளித்துள்ளதாகவும் கூறினார். நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடருக்கு எதிர்க்கட்சிகள் முழுமையான ஒத்துழைப்பை வழங்கி வருவதாக காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற புதிய கட்டிடம் வெளியிலிருந்து பார்ப்பதற்கு அழகாக இருப்பதைப் போல் உள்ளே நடைபெறும் விவாதங்களும் சிறப்பாக இருந்தால் மட்டுமே பலன் கிடைக்கும் என தெரிவித்தார். உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூரில் 110 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பிளாஸ்டிக் குழாய்கள் தயாரிக்கும் தொழிற்சாலையை முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் நேற்று திறந்து வைத்தார். மேலும் 136 கோடி ரூபாய் மதிப்பிலான உள்கட்டமைப்பு பணிகளுக்கு அவர் அடிக்கல் நாட்டினார். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் பயங்கரவாதிகளுக்கு எதிரான தாக்குதல் இன்று 7வது நாளாக தொடர்கிறது. கடந்த 13ஆம் தேதி அனந்த்நாக் மாவட்டம் கோகர்நாக்கில் தொடங்கிய இந்த தாக்குதலுக்கு ஒரு ராணுவ கர்னல், ஒரு மேஜர் மற்றும் ஜம்மு காஷ்மீர் காவல்துறையின் DSP ஆகியோர் கொல்லப்பட்டது குறிப்பிடத்தக்கது. விநாயக சதுர்த்தியொட்டி உத்தரப்பிரதேச மாநிலம் அலகாபாத்தில் உள்ள திரிவேணி சங்கமத்தில் இன்று காலை பக்தர்கள் நீராடி சூரிய நமஸ்காரம் செய்தனர். இந்திய ராணுவத்தின் முப்படைகளுக்கும் 45,000 கோடி ரூபாய் செலவில் புதிய தளவாடங்களை கொள்முதல் செய்ய பாதுகாப்புத்துறை முடிவு செய்துள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை நடைபெற்ற பாதுகாப்புத்துறையின் கொள்முதல் குழு கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் கூடிய இக்கூட்டத்தில் ராணுவத்தின் முக்கிய அதிகாரிகள் பலர் கலந்துகின்றனர். கர்நாடகாவின் ஹொய்சாலா கோவில்கள் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளன. கர்நாடகாவில் பேலூர், ஹாலேபீத், சோம்நாத்புரம் ஆகியவற்றின் ஹொய்சாலா கோவில்கள் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளன. இதனால் இந்தியாவின் 42வது யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலம் என்ற அந்தஸ்து ஹொய்சாலா கோவில்களுக்கு கிடைத்துள்ளது. கர்நாடகாவின் ஹொய்சாலா கோவில்கள் யுனெஸ்கோ பட்டியலில் சேர்க்கப்பட்டிருப்பது பெருமை அளிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் பிரமிக்க செய்யும் புனித தோற்றம் கொண்ட ஹொய்சாலா கோவில்கள் சேர்க்கப்பட்டிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். காலவரையற்ற அழகு மற்றும் சிக்கலான விவரங்களை கொண்ட ஹொய்சாலா கோவில்கள் இந்தியாவின் கலாச்சார பாரம்பரிய செறிவுக்கான தக்க சான்று என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாடு முழுவதும் ஒரே மதத்தை அமல்படுத்த உத்தரவிட வேண்டும் என்று கோரி உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல மனு தள்ளுபடியானது. முகேஷ்குமார், முகேஷ் மன்வீர் சிங் ஆகியோர் இந்த மனுவை தாக்கல் செய்தனர். நீதிபதிகள் சஞ்சய் கிஷன் கவுல், சுதான்ஷு துலியா ஆகியோர் முன்னிலையில் இந்த மனு நேற்று விசாரணைக்கு வந்தது. நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் மேல்கோதையாறு முத்துக்குழி வனப்பகுதியில் விடப்பட்ட அரிக்கொம்பன் யானை தற்போது மாஞ்சோலை எஸ்டேட்டில் நடமாடுவதாக வந்த தகவலை தொடர்ந்து வனத்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனால் மாஞ்சோலை பகுதிக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது.
கேரள மாநிலத்திலும் தமிழகத்தில் தேனி மாவட்டத்திலும் குடியிருப்பு பகுதிகளுக்குள் புகுந்து அச்சுறுத்திய அரிக்கொம்பன் யானை பிடிக்கப்பட்டு நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு மேற்கு தொடர்ச்சி மலையில் அடர்ந்த வனப்பகுதியில் விடப்பட்டது. இசையமைப்பாளரும் நடிகருமான விஜய் ஆண்டனி மகள் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காதலில் விழுந்தேன், டிஷும், வேட்டைக்காரன், அங்காடி தெரு உட்பட பல்வேறு படங்களுக்கு இசையமைத்து பிரபலமான விஜய் ஆண்டனி காளி, நான், சைத்தான், பிச்சைக்காரன் உட்பட பல்வேறு படங்களில் நடித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. பிரபல யூடியூபர் டிடிஎஃப் வாசன் மீது காஞ்சிபுரம் போலீசார் 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்நிலையில் அவர் இன்று காஞ்சிபுரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார் என தகவல் வெளியாகியுள்ளது. சூரியனை ஆய்வு செய்ய புவியின் சுற்றுவட்ட பாதையில் நிலநிறுத்தப்பட்டுள்ள ஆதித்யா L1 விண்கலம் தனது ஆய்வுப் பணிகளை தொடங்கியுள்ளதாக இஸ்ரோ கூறியுள்ளது. கடந்த 10ஆம் தேதி பூமியிலிருந்து 50,000 கிலோமீட்டர் தொலைவில் ஸ்டெப்ஸ் என்ற கருவி செயல்பட தொடங்கியுள்ளதாகவும் இஸ்ரோ தெரிவித்துள்ளது. அர்ச்சகர் பயிற்சி முடித்த 3 பெண்களுக்கு தலா 25,000 ரூபாய் நிதி மற்றும் கைபேசிகளை தமிழ்நாடு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார். அப்போது பேசிய அவர், அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் திட்டம் சாதி ஏற்றத்தாழ்வு, பாலின பாகுபாடு ஆகியவற்றை நீக்கியுள்ளதாக அவர் தெரிவித்தார். அதிமுக பாஜக கூட்டணி வலுவாக உள்ளதாகவும் கூட்டணி தொடர்பான முடிவுகளை அதிமுக மற்றும் பாஜகவின் தலைமை மட்டுமே தீர்மானிக்க முடியும் என தமிழக பாஜக மாநில துணைத் தலைவர் திருப்பதி நாராயணன் தெரிவித்துள்ளார். கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் உள்ள சந்தேகங்களை தீர்ப்பதற்காக இன்று முதல் உதவி மையம் செயல்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. விண்ணப்பம் நிராகரிப்பு மற்றும் ஏற்கப்பட்ட விண்ணப்பங்களின் வங்கிக் கணக்குகளுக்கு பணம் வராதது குறித்து உதவி மையத்தில் கேட்டறியலாம் என அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சியில் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி சின்ன பள்ளிவாசல் நிர்வாகி ஹுசேன் தலைமையில் இஸ்லாமியர்கள் பலர் பழங்கள், இனிப்பு வகைகள் மற்றும் சிறிய அளவிலான விநாயகர் சிலை ஆகியவற்றை சீர்வரிசையாக கொண்டு வந்து விநாயகருக்கு செலுத்தினர். சீர்கொண்டு வந்த இஸ்லாமியர்களை விழா ஏற்பாட்டாளர்கள் சால்வை அணிவித்து வரவேற்றனர். நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்தில் தெப்பக்காடு யானைகள் வளர்ப்பு முகாமில் விநாயகர் சதுர்த்தி விழா நேற்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. முகாமில் பராமரிக்கப்பட்டு வரும் 26 யானைகளும் குளிக்க வைக்கப்பட்டு அலங்காரம் செய்து அங்குள்ள விநாயகர் கோவிலுக்கு அணிவகுத்து வரவழைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு யானைகளுக்கு பிடித்த உணவுகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்வை நூற்றுக்கணக்கான சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். கனடாவில் காலிஸ்தான் தலைவர் படுகொலை விவகாரத்தில் இந்திய அரசின் ஏஜென்ட்களுக்கு உள்ள தொடர்பு குறித்து விசாரணை நடந்து வருவதாக அந்நாட்டு பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ கூறியிருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஜூன் மாதம் கனடாவில் ஹர்தீப் சிங் நிஜார் என்ற காலிஸ்தான் தலைவர் படுகொலை செய்யப்பட்டார். இந்தியாவில் தேடப்படும் பயங்கரவாதியாக அறிவிக்கப்பட்ட அவர் கனடாவின் குடிமகனாவார். ரஷ்யா மற்றும் சீன வெளியுறவு அமைச்சர்களுக்கிடையே திடீர் சந்திப்பு நடந்துள்ளது. இந்த சந்திப்பில் யுக்ரைன் போர் பற்றி ஆலோசித்திருக்க கூடும் என கூறப்படுகிறது. யுக்ரைனுக்கு எதிராக இராணுவ நடவடிக்கை என்ற பெயரில் ரஷ்யாவின் படையெடுப்பு கடந்த 1.5 ஆண்டுகளாக நீடித்து வருகிறது. இதனால் எரிபொருள், விலைவாசி உயர்வு போன்ற பாதிப்புகளை உலக நாடுகள் சந்தித்து வருகின்றன. இந்நிலையில் 4 நாள் பயணமாக ரஷ்யா சென்றுள்ள சீன வெளியுறவு அமைச்சர் வாங் யி அந்நாட்டு வெளியுறவு அமைச்சரை சந்தித்தார்.